हेलो फ्रेंड्स, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேசிக் ட்ராவர் அண்ட் ஆப் பார் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஸ்கேஃபோல்டில் பேசிக்ஸ் ரிமைனிங் பேசிக் ஒரு சில எலிமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதில் இன்றைக்கி வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். டிஃபால்ட் ஆப் ரன் பண்ணும்போது கீழே ஒரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கவுண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி டிஃபால்ட் ஆப் இருந்துச்சு. சேம் அதே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் தான் இப்போ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் பாரையும் டிரைவரையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட ஆப் வந்து ஜஸ்ட் இது ஒரு ஆப்பாக இருக்கும். இதில் ஆப் பாரையும் டிராவரும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது போக இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ டிராவர் கீழே ஒரு கமா இருக்குது, அதுக்கு அடுத்து நம்ம இன்னொரு புது லைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த புது லைனில் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படிங்கிற நேம் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு ஒரு புது விட்ஜெட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இதுக்குள்ளே என்னெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்கேஸ் நீங்கள் இதில் உள்ளே போனீங்கன்னா சைல்டு, டூல் டிப்பு, ஃபோர் கிரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர், ஃபோக்கஸு, ஹோவர் கலர், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா வேரியபிள்ஸ் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நிறைய இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெசிடிஸ் ரெக்யூர்ட் பட் தர் இஸ் நோ கரஸ்பாண்டிங் ஆர்குமெண்ட். ஸோ டீஃப் கண்டிப்பாக ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் பட்டன்ங்கிறதே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் ப்ரெஸ் பண்ணால் ஏதோ நடக்கணும் அப்படிங்கிறக்கா தான். பட் அதில் வந்து அந்த ஆன் ப்ரெஸ்ஸை கொடுக்காமல் விட்டுருந்தோம்னா அது வந்து அந்த ஒரு பட்டன்கே வந்து இன்வேலிட் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். அதனால் அந்த பட்டன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலிவேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எலிவேஷன் ஹைட்டு தான் அது எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்க்ரீன் கூட அட்டாச் ஆகிருக்காது. நம்ம நார்மலாக இப்போ இன்கேஸ் இது ஸ்க்ரால் வியூவில் போட்டிருக்கோம், ஸ்க்ரால் பண்ணும்போது ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு மேலே போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பேக்ரவுண்ட் இந்த லேஅவுட் கூட அட்டாச் ஆகிருக்கும். பட் நம்ம இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ங்கிறது நம்ம ஃபிக்ஸடாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, லைக் வந்து இங்கேருந்து ஒரு 8 dB, இங்கேருந்து ஒரு 8 dB கொடுத்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோன்னா இது வந்து அப்படியே தான் இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஒரு அந்த ஆட் ஐக்கான் மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த சாட் எல்லாமே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். பட் இந்த ஐக்கான் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி எலிவேஷன் அப்படிங்கிறத தான் சொல்கிறோம். அந்த இதுக்கு தான் வந்து நம்ம எலிவேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். அதுக்கு வந்து ஒரு சைல்டு ஆட் பண்ணணும். சைல்டு அப்படிங்கிறது அந்த பட்டனுக்கு உள்ளே என்ன இருக்கணும் அப்படிங்கிறது, அதில் தான் வந்து நம்ம இந்த ஐக்கான் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். அதில் நேம்ஸ் வந்து மோஸ்ட் ஆட் பண்ண மாட்டோம். ஐக்கான் தான் ஏதோ ஒரு ஐக்கான் ஆட் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஐக்கான்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியாச்சு. நான் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கம்பல்சரி ரெக்யர்ட் ப்ராப்பர்ட்டி. அதனால் இந்த ஆன் ப்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். இந்த ஆன் ப்ரெஸ்ட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எம்டா விட்டாலும் ஓகே, இல்லைன்னா சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் ஓகே. பிரிண்ட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சும்மா எஃப்ஏபி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹார்ட் ரீலோட் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் இதானதுனே நம்மளுக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து வந்திருக்கும். இந்த எலிவேஷன் அப்படிங்கிறது எங்கே தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன ஷேடோ மாதிரி வந்திருக்கும். நம்மளுக்கு இது பாட்டமில் இது கூட ப்ரெஸ்ஸாக இருக்காது. ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இது மேலே மட்டும்தான் இருக்கும். இதை ப்ரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கன்சோலில் எஃப்ஏபி அப்படிங்கிறது ப்ரிண்ட் ஆகிருக்கும். பட் நம்மளுக்கு இங்கே வெளியே ஸ்க்ரீனில் தெரியாது. இந்த ஆட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம், அதனால் இது வந்திருக்கு. அதே மாதிரி ப்ளூ கலர் எங்கிட்ட இருந்து வந்துருக்குன்னா தீமில் நம்ம கொடுத்துருப்போம். அந்த தீம்லேருந்து தான் நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ஸ்விட்ச் அப்படிங்கிறது கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம இன்கேஸ் கலர் வந்து எல்லோ கலர் ஸ்பெசிஃபை பண்ணாமல் வந்து டிஃபால்ட் ப்ளூ கலர் எடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வேணும், இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கும், அந்த மாதிரி இடத்துல நம்ம தீமில் வந்து மெயினாக என்ன கலர் கொடுத்துருக்கோமோ சேம் இதே கலர் தான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். இது இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல இன்னும் நிறையா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இதை அந்த பட்டனோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கும், கலர் ஸ்டார்ட் எல்லோ, பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு எல்லோவாக சேஞ்ச் ஆயிருக்கு. இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட லொக்கேஷன் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அது இன்னொரு விட்ஜெட்டாகவே நம்மளுக்கு அந்த ஐடி கீழே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு சேம் அதே ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் லொக்கேஷன் டாட், இதில் இதெல்லாம் தான் டைப் ஆப்ஷன்ஸ் லைக் சென்டர் டாக்டா, சென்டர் ஃப்ளோட்டு, சென்டர் டாப்பு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் சென்டர் டாக்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது சென்டரில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த இடத்துல கீழே பாட்டமில் எதுவும் இல்லாமல் சென்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும்.
இது இல்லாமல் சென்டரில் ஃப்ளோட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பாட்டம் கீழே ரொம்ப பாட்டம் இல்லாமல் லைட்டாக மேலே ஃப்ளோட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து சென்டரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்டர் டாப் அப்படிங்கிறது சென்டரில் மேலே இருக்கும், எண்ட் டாக்கு தான் வந்து டிஃபால்ட்டாக பாட்டமில் இருக்கிறது, எண்டு ஃப்ளோட்டுங்கிறது தான் டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இருக்க வேல்யூ. எண்ட் டாக்கர் அப்படிங்கிறது அந்த எண்டில் கீழே இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா எண்டு ஃப்ளோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த எண்ட் ஃப்ளோட்டில் தான் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக இந்த எண்டில் ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஆன் ப்ரெஸ்க்குள்ளே தான் வந்து நீங்கள் என்ன ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதுக்குள்ளே தான் டிஃபைன் பண்ணோம். மோஸ்ட்டாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன், ஏதோ ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த லிஸ்ட்டில் இன்னொரு ஐட்டம் ஆட் பண்ணுறது அப்படி தான் இது இது ஆட் பண்ணுவாங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயே சேம் பர்பஸ் தான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்ஸ் வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டாக இருக்கும், அந்த சாட்டில் ஒரு புது சாட் ஆட் பண்ணுவோம் இல்லை ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுவோம். நீங்கள் ஒரு டுடு வச்சுருக்கீங்க அந்த மாதிரி ஒரு இதில் ஆட் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை கேலண்டர் இருக்குது அதில் ஒரு புது ஈவெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில ஒரு ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ணும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லிஸ்ட்டில் வந்து ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்மளுக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிற விட்ஜெட் வந்து பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லலாம். பாட்டம் நேவிகேஷன் பார், பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, கீழே வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும். கிரிக்பஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கும் இந்த கீழே வந்து, ஆக்சுவலி எக்ஸாம்பிள் இது கூட சொல்லலாம், நம்ம இது ஒரு பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லலாம். த்ரீ டிஃப்ரெண்ட் கண்ட்ரோல்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிரிக்பஸில் பார்த்தீங்கன்னா மேட்சஸ், ப்ரிவியூ, ஹோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இருக்கும். அந்த ஒரு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது நம்மளுக்கு இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சொல்லுவாங்க, சாரி நேவிகேஷன் பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாட்டம் நேவிகேஷன் பாரும் டைரெக்டாக நம்மளுக்கு இந்த ஸ்கஃபோல்ட்லேயே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பாட்டம் நேவிகேஷன் பார், பாட்டம் நேவிகேஷன் பார், பாட்டம் ஆப் பார் அப்படிங்கிறது வேறு, பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படிங்கிறது வேறு. இதுலேயும் நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கம்பல்சரி ரெக்யூர்ட் ப்ராப்பர்ட்டிஸாக கொடுத்துருக்காங்க. ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது ரெக்யூர்ட் பட் தட்ஸ் நோ கரஸ்பாண்டிங் ஆர்குமெண்ட். ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பாட்டம் நேவிகேஷன் பார்க்கில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸில் அரே, ஏன்னா பாட்டம் நேவிகேஷன் பார்ங்கிறதுனாலே மோர் தென் ஒன் ஆர் மோர் தென் ஒன் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொரு விட்ஜெட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேக்குள்ள பாட்டம் நேவிகேஷன் பார், பாட்டம் நேவிகேஷன் பார் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் மெயினாக என்ன இருக்கணும்னா ஐகான் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அந்த ஐகானுக்கு ஐகான் ஐகான்ஸ் டாட் ஹோம் ஐக்கான் வந்து நம்ம மோஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹோம் ஐக்கான் வச்சுக்கலாம். ஹோம் ஐக்கான் அடுத்து அந்த இதுலேயே வந்து டைட்டில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். டைட்டில் வந்து ஆப்ஷனல், மோஸ்ட்டாக வந்து டைட்டில் வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்ம ஐக்கான்லேயே வந்து அதோட பர்பஸ் வந்து நம்ம இது பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து அது டிப்ரிகேட் ஆகிருக்கு, ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு லேட்டராக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இது வந்து மோஸ்ட்டாக 3-5 இந்த ரேஞ்சில் வந்து நம்பர்ஸ் வந்து பாட்டம் நேவிகேஷன் பார் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே வச்சுருப்போம். இதில் வந்து டிஃப்ரெண்ட் வச்சுக்கலாம், புக்மார்க், இது மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வச்சுக்கலாம். நேமும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெயில் புக்மார்க். ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் இது வந்து வந்திருக்கு, ஹோம் ஐக்கான், புக் மார்க்கு. நம்ம எது கிளிக் பண்ணுறோமோ அது வந்து செலக்ட் ஆகணும், பட் அதுக்கான ஒர்க் வந்து இன்னும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலை. ஜஸ்ட் ஐகான்ஸ் ஐட்டம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம், 3 ஐட்டம். அதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுல இன்னும் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. டைட்டில் வந்து நம்மளுக்கு டிப்ரிகேட் ஆகிருக்கு, ஷுடன்ட் பி யூஸ்ட் லேபிள் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருக்காங்க. லேபிள் வந்து நம்ம லேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த அரே முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ்னால் எது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறக்கு
இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா செலக்டட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்தே வரும். செலக்டட் இண்டெக்ஸ், இந்த செலக்டட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பில்டுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட் இதுக்குள்ளே வந்து நம்ம கொடுக்கணும். இன்ட் செலக்டட் இண்டெக்ஸ், இனிஷியலாக என்ன இண்டெக்ஸ்னா ஜீரோ. பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்டட் இண்டெக்ஸ் ஜீரோ. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த செலக்டட் இண்டெக்ஸ் கரண்ட் இண்டெக்ஸாக கொடுத்துருப்போம். ஸோ இப்போ கரண்ட் இண்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜீரோத் இண்டெக்ஸ் இருக்கும். அடுத்து வந்து செலக்டட் கலர், இதோட எந்த இது நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதோட கலர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செலக்டட் ஃபாண்ட்டு, செலக்டட் ஐகான், தீம், ஐட்டம் கலர், இதெல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம நம்மளுக்கு என்ன வேணும்னா செலக்டட் ஐட்டமோட கலர், லைக் வந்து எந்த இதோட கலர் வேணும் அப்படிங்கிறது. கலர்ஸ் டாட் எல்லோ, செலக்டட் கலர் வந்து எல்லோவாக இருக்கும் பை டிஃபால்ட்டாக. ஆன் டேப், ஏதாவது நம்ம கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது ஆன் டேப்பில் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிக்கலாம், ஆன் ஐட்டம் டேப்டு. இந்த ஆன் ஐட்டம் டேப்ல வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எங்கே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டுக்கு வெளியே நம்ம பண்ணோம். பில்ட் அப்படிங்கிறது ஓவர் ஹெட் மெத்தட், அதுக்குள்ளே நம்ம போடக்கூடாது. அதுக்கு வெளியே ஒரு மெத்தட் போட்டுக்கணும், வாய்ட் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்ட்டு நோட் பண்ணுறக்கு. ஆன் ஐட்டம் டேப்டு, இன்கேஸ் நம்ம எதாவது கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வரும். இந்த ஆன் ஐட்டம் டேப்டுக்கு டிஃபால்ட்டாக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து கிடச்சிரும். அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம என்னென்ன ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்டீஜராக இருக்கும், அதை வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு ரிசீவ் பண்ணிக்கலாம். அந்த இண்டெக்ஸ் ஸ்டேட்டில் வந்து செட் பண்ணிடணும், செட் ஸ்டேட் செலக்டட் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஆப்பில் போயிட்டு புக் மார்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா புக் மார்க்கோட இது வந்துடும். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஐட்டம் வந்திருக்கும், டீஃபால்ட்டாக ஃபஸ்ட் எலிமெண்ட் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இன்கேஸ் செகண்ட் எலிமெண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இதுக்கால் ஆகும், செலக்டட் இண்டெக்ஸ் வந்து டீஃபால்ட்டாக ஜீரோ அப்படின்னு இருக்கும். ஆன் டேப், நீங்கள் இதை டேப் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கால் ஆகும், ஆன் ஐட்டம் டேப்டு. இந்த ஆன் ஐட்டம் டேப்டு அப்படிங்கிறது என்ன ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஆன் ஐட்டம் டேப்டுக்கு நீ எந்த ஐட்டம் டேப் பண்ணுறீங்களோ பை டிஃபால்ட்டாக அதோட இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு சென்ட் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் வந்து சென்ட் ஆயிருக்கும். அந்த இண்டெக்ஸ் போகும்போது இது ஒன் அப்படின்னு போகும். ஒன் அப்படின்னு போகும்போது நம்மளுக்கு இங்கே என்ன வரும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆன் டேப்பில் செட் ஸ்டேட், ஸ்டேட்டில் வந்து செட் பண்ணியிருக்கோம். என்ன ஸ்டேட்டில் செட் பண்ணியிருக்கோம், செலக்டட் இண்டெக்ஸ். செலக்டட் இண்டெக்ஸ் எங்கே இருக்குது, நம்ம இந்த ஸ்டேட்டுக்குள்ளே எக்ஸ்டென்ட் ஸ்டேட், இந்த ஸ்டேட் பர்டிகுலர் ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு ஸ்டேட் வச்சுருக்கோம் செலக்டட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டு. அந்த இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இண்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் எந்த சேஞ்சஸ் வந்து எந்த இடத்துல அந்த செலக்டட் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்குமோ அதோட என்டையர் விட்ஜெட்டும் நம்மளுக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். அப்போ ரெஃப்ரெஷ் ஆகும்போது கரண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது டூவாக மாறும். டூவாக மாறும்போது பட் கரண்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம இனிஷியலாக ஜீரோன்னு வச்சுருந்தோம், இப்போ வந்து வேறு வேல்யூ இருக்குது. அதனால் அந்த செலக்ட் இண்டெக்ஸ் வந்து ஒன் அப்படின்னு மாறும்போது, ஒன் ஆர் டூ அப்படின்னு மாறும்போது நம்மளுக்கு இந்த கரண்ட் இண்டெக்ஸ் அப்டேட் ஆகும். கரண்ட் இண்டெக்ஸ் அப்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இதுவும் அதுவும் சின்க் ஆகிட்டு செகண்ட் இண்டெக்ஸ் வந்து செலக்ட் ஆயிருக்கும். செலக்ட் ஆனவுடனே நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம், செலக்டட் ஐட்டம் கலர் வந்து எல்லோ கலர்னு வச்சிருக்கோம். ஸோ செலக்டட் அந்த ஐட்டம் செலக்டட் ஆயிருந்துச்சுன்னா அதோட கலர் வந்து எல்லோன்னு வச்சிருக்கோம். அதனால அந்த கலர் வந்து எல்லோன்னு சேஞ்ச் ஆயிரும். இதுதான் வந்து இதோட ப்ராசஸ். இதில் கஸ்டமைசேஷன் பண்ணுறக்கு இன்னும் நிறையா இருக்குது, லைக் வந்து செலக்டடு முன்னாடியே பார்த்த மாதிரி செலக்டடில் வந்து ஃபான் சைஸு, தீம், லேபிள் சைஸ், இது எல்லாமே மாற்றிக்கலாம். ஷோ செலக்டட் லேபிள்ஸ், இது வந்து பூலியன் செலக்டட் வந்து காட்டணுமா வேணாமா அப்படிங்கிறது, லைக் வந்து ஷோ செலக்டட் லேபிள்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதோட செலக்டோட லேபிள் மட்டும் காட்டாது. லேபிள் அப்படிங்கிறது என்ன, நேம். இந்த லேபிள் மட்டும் காட்டாது, இந்த பூலியன் வந்து வச்சுக்கலாம். இதே மாதிரி ஷோ அன்செலக்டடு இதுன்னு கூட வைக்கலாம், ஷோ அன்செலக்டட் லேபிள்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ அன்செலக்டட் செலக்ட் பண்ணாத லேபிள்ஸ் வந்து காட்டாது, எது செலக்ட் பண்ணியிருக்குமோ அது மட்டும் காட்டி. பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, அன்செலக்டடோட லேபிள் ஸ்டைலு, அன்செலக்டோட ஐட்டம் கலர். இது வந்து செலக்டடுக்கு ஐட்டம் கலர், அன்செலக்டடுக்கு நம்ம இன்கேஸ் க்ரீன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்செலக்டட் ஐட்டம் கலர் கலர்ஸ் டாட் செலக்ட் ஆனது எல்லோட இருக்கும், செலக்ட் ஆகாத ரெண்டும் க்ரீனில் இருக்கும்.
இந்த மாதிரி கஸ்டமைசேஷனும் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, இதெல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ். இது போக நம்மளுக்கு கடைசியாக வர்றது பாடி அப்படிங்கிறது. பாடி தான் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் இந்த சென்ஸ், இதெல்லாமே சப்காம்பனண்ட், இதெல்லாமே இல்லாமலும் கூட இருக்கலாம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பார் எல்லா இதுக்கும் தேவைப்படாது, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் எல்லாத்துக்கும் தேவைப்படாது, இல்லை இந்த இது தேவைப்படாது ஒரு சில அப்போ இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சில இது தேவைப்படாமல் இருக்கலாம். பட் இந்த பாடி அப்படிங்கிறது நம்ம எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. இந்த பாடி கொடுக்காம இருந்தால் நம்மளுக்கு வந்து அது மீனிங்லெஸ்ஸாகவே இருக்காது, மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. இந்த பாடியில் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு இதுக்கு அடியில் சைல்டில் வந்து என்ன நம்ம விட்ஜெட் வேணாலும் நம்ம வந்து கஸ்டம், இதோட நம்ம கஸ்டம் ஒரு இது இது இதெல்லாமே நம்ம மெயினில் ஆட் பண்ணிட்டு, இந்த ஆப் பாரு, ட்ராவரு, இதெல்லாமே நம்ம மெயின் இதில் ஆட் பண்ணிவிட்டு, மற்ற இன்கேஸ் நீங்கள் இந்த சென்டரில் காட்டுறது வந்து ஒரு புது ஆக்டிவிட்டி போகணுனாலோ இல்லை புது விட்ஜெட் போகணுனாலோ அதுக்கு தனியாக ஒரு நம்ம எப்படி இதுக்கு மை ஹோம் பேஜுக்கு வந்து ஒரு விட்ஜெட் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ, லைக் இந்த ஹோம்லேருந்து ஒரு விட்ஜெட் கால் பண்ணியிருக்கோமோ, அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டேட் விட்ஜெட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஒரு புது விட்ஜெட் ஓப்பன் பண்ணி லாஜிக்ஸ் எல்லாமே அங்கே ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா லாஜிக்கும் எனக்கு இந்த ஃபைல்குள்ளேயே ஹேண்டில் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பாடி. இந்த பாடியை பற்றி தான் நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பட் இப்போதைக்கு நம்ம அதை வேண்டாம். இப்போதைக்கு இதில் இருக்கிற பேலன்ஸ், அந்த ஸ்கஃபோல்டில் பேலன்ஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ், சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்கும், அதை பற்றி ஸ்லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம எங்கே கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கஃபோல்டுக்கு பேக்ரவுண்ட் கலராக கொடுக்குறோம். அப்போ ஸ்கஃபோல்டுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்டையர் ஆப்போட பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்மளுக்கு இது அப்டேட் ஆகும். இன்கேஸ் நம்ம ப்ளூன் கொடுக்குறோன்னா இந்த ஸ்க்ரீன் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கஃபோல்டோட பேசிக் ஏரியா, இந்த பாடியோட பேசிக் ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இது அஃபெக்ட் ஆகாது, இது அஃபெக்ட் ஆகாது, இது அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா இது தனியாக ஆப் பார், இது பாட்டம் நேவிகேஷன் பார், இது வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார், அதே மாதிரி இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த ப்ளூ அஃபெக்ட் ஆகாது. இது போக இந்த சென்டர் ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த பாடியோட ப்ராப்பர்ட்டி. அதனால் இந்த பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த சென்டர் பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் பட்டன் ஃபுட்டர் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் இது ஒரு ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு மேலே ஒரு ஃபிக்ஸட் பட்டன் மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அது வந்து ஸ்கஃபோல்டுக்குள்ளே வந்து வந்திருக்கும். இது வந்து நம்ம என்டையர் இந்த பாடிக்கு வெளியே நம்ம வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ளூ கலர்லாம் கொடுத்தா இது அஃபெக்ட் ஆகாது. பட் இந்த பெர்சிஸ்டன்ட் பட்டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னொரு அரே மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரேஸ்டு பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ரேஸ்டு பட்டன் ஆன் ப்ரெஸ்ல எப்பவுமே இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு. இந்த ப்ளஸ் பட்டன் மாதிரி ரெண்டு பட்டன் வந்து ஃபிக்ஸடாக ரெண்டு பட்டன் வந்துருக்கு. இது மோஸ்ட்டாக எந்த மாதிரி கேசஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நம்மளுக்கு மேப் இருக்குது, மேப்பில் வந்து மேப்பை வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் ட்ராக் ஸ்க்ரால் இது என்ன பண்ணிக்கலாம். அந்த இடத்துல ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு பட்டன் தேவைப்படும். ஸோ ஜூம் இன் ஜூம் அவுட் அப்படிங்கிறதுக்கு அந்த மாதிரி கேசஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் பட்டன் வந்து நம்ம வச்சுக்கலாம். மேப்பில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு பர்டிகுலர் பேஸை ஜூம் பண்ணுறதுக்கு, இல்லை இதை வந்து மைனஸ்னு வச்சுட்டு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த ரெண்டு பட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம ரைஸ்டு பட்டன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஃப்ளாட் பட்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃப்ளாட் பட்டன் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இப்போதைக்கு டெப்ரிகேட் ஆகிருக்கு, இதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். ஜஸ்ட் இந்த பெர்சிஸ்டன்ட் பட்டன் ஃபூட்டர் பட்டன்ஸ் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது வந்து
கீழே பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு மேலே ஃபிக்ஸட் பட்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டரில் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகே இதெல்லாம் ஓகே. இப்போ ட்ராவர்லேயே நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் இந்த ட்ராவர் மேலே என் ட்ராவர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ட்ராவர் வந்து ரைட் சைடில் போயிடும். ஸோ நீங்கள் ரைட் சைட்லேருந்து இப்படி ட்ராக் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இது வந்து ரைட் சைடில் ஓப்பன் ஆகிருக்கும். டிஃபால்ட்டாக ட்ராவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து வரும். நீங்கள் என் ட்ராவர் கொடுத்தீங்கன்னா அது வந்து ரைட் சைட்லேருந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே நம்ம இந்த வீடியோ வந்து இதோட ரேப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கஃபோல்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விட்ஜெட்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ், அதோட கீ அப்படின்னு சொல்லலாம். அதோட வேல்யூ வந்து நம்ம விட்ஜெட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதோட மீனிங். இந்த மாதிரி நம்ம ஆப் பார், பாடி, ட்ராவர், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், லொக்கேஷன், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன், பாட்டம் நேவிகேஷன் பார், பேக்ரவுண்ட் கலர், பர்சிஸ்டன்ட் ஃபுட்டர் பட்டன், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது போக நம்ம எப்பவும் போல் சொல்கிற மாதிரி இன்னும் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வேறு என்னெல்லாம் இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றிலாம். இந்த பர்சிஸ்டன்ட் ஃபுட்டர் பட்டனில் நம்மளுக்கு இந்த பட்டன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, என்ன விட்ஜெட்டானு கொடுக்கணும். ஜஸ்ட் இதோட டைப் வந்து லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட்ஸ் கொடுத்தா போதும் அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன விட்ஜெட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன், சாரி, பாட்டம் நேவிகேஷன் பாருக்கு மேலே ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். அந்த ஸ்பேஸில் தான் வந்து நம்மளுக்கு இது டினோட் பண்ணுறது தான் இது கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு ஸ்கஃபோல்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.